சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் இந்த வாரம் தொடக்கம் நாங்கள் மூலிகைகளில் முக்கியமாக இலை கீரை வகை மூலிகைகளையும் அவற்றின் மருத்துவ பண்புகள் பற்றியும் ஆராய்வோம். பெரிய பருப்பு கீரை, ஒரு பருப்பு சின்ன பருப்பு கீரை, பெரிய பருப்பு கீரை என்று இருக்குது. சிலது வந்து இது செழிப்பாக இருக்கும், இலைகளின் அமைப்பில் சில ஒழுங்கமைப்பு ஒரே மாதிரி இருக்கும், அமைப்பில் சில வித்தியாசம் இருக்கும். ரெண்டும் நீங்கள் பயன்படுத்தலாம். நான் உங்களுக்கு ரெண்டும் சொன்ன, நான் வந்து இந்திய இராணுவம் இங்கே வந்த பிறகுதான் இந்த அவர்கள் தங்களுடைய உணவுக்காண்டி வட இந்தியாவிலிருந்து அதை இஞ்சவ கொண்டு வந்து உண்டாக்கி, இது இலங்கைக்குரியதில்லை. அது இப்போ எங்களுடைய மண்வளத்துக்கு சிறப்பு செழிப்பாக வளருது, ஆனால் எங்களோட மக்களுக்கு அதோட பயன் தெரியறதில்லை. ஏற்கனவே சின்ன பருப்பு கீரை சொல்லிக்க இதுவும் சொல்லியிருந்தேன், நிறைய அதில் இருக்கிற உயிர்ச்சத்துக்கள், கனிமங்கள், நீர்ச்சத்து, நேர்ச்சத்தை விட புரதத்துக்கு புரதத்தன்மை கூடின சத்துக்கள் இதில் இருக்கிறபடியாகத்தான் அதுக்கு பருப்பு கீரை என்று வந்த பருப்பில் புரதம் கூடன்னு எங்களுக்கு தெரியும். மற்றது இதில் நல்ல நீர் பிடிப்பான சதைப்பெற்றான இலைகள் இருக்கிறபடியாக தனியாக கடைஞ்சி ரக்கி ஆற விட்டு தேசிப்புளி விட்டுன்னு சாப்பிடலாம். நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடிய, நேரடியாகவே பலப்படுத்துகிற தன்மை இந்த சின்ன பருப்பு கீரைக்கும் பெரிய பருப்பு கீரைக்கும் இருக்குது. அவை நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்த வேணும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்ச காலங்களில் இந்த பருப்பு கீரையை தாராளமாக பயன்படுத்தலாம். தனியாக கடைஞ்சும் சாப்பிடலாம், அல்லது வந்து நீங்கள் துவரம்பருப்பு, பாசிப்பயறு, பருப்பு போன்றனவோட, மைசூர் பருப்பு போன்றவற்றோடையும் சேர்த்து கடைஞ்சு பயன்படுத்தலாம். அடுத்த முக்கியமான இலக்கீரைகளில் முக்கியமானது முருங்கை. உங்கள் எல்லாருக்கும் முருங்கையே தெரியும், அதை பற்றி நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் இப்போ முருங்கை இலேண்ட உலர்ந்த பொடி வந்து நிறைய ஏற்றுமதி ஆகிக்கொண்டு இருக்குது. ஆனால் எங்களோட மக்கள் எங்களோட ஒவ்வொருத்திட்ட இல்லங்களில் இது இருந்தாலும் பயன்படுத்துறது மிக குறைவு. இது கட்டாயம் பயன்படுத்தணும். மற்ற எங்களுடைய வடமாகாண யாழ் மாவட்டத்தில் வசிக்கிற மக்களின் பாரம்பரிய உணவு முறைகளில் சொதி முக்கியமானது. அந்த முருங்கை இலையில் நல்லா தாராளமாக சொதி வச்சு நீங்கள் சின்ன பிள்ளைகளிலேருந்து கொடுக்கலாம். இலையோட அகத்தி இலையில் மட்டும்தான் சொதி வைக்கணும்னு இல்லை, சொதி அந்த நீர்மயமாக இருக்கிறபடியாக சாதத்தோடு சேர்த்து கொடுக்கேக்க எல்லாருக்கும் இலகுவாகவும் எடுக்கக்கூடிய தன்மையை அதை ஏற்படுத்தும், சுவையாக இருக்கும். அதை விட முக்கியமாக வந்து இந்த முருங்கை இலையில் வந்து இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், கரோட்டின், தயமின் எல்லா சத்துக்களும் போதிய அளவு, எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு இருக்குது எங்களுக்கு. ஆகவே இந்த முருங்கை இலையை துவையல், பச்சடி, வர உய் போன்றன எடுக்கிறதை விட முருங்கை இலையை பயன்படுத்தி சொதி பயன்படுத்தலாம். மற்றது இந்த முருங்கை இலைகளில் வடை செய்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். நீங்கள் இந்த கூடுதலாக என்னென்னா, உங்களுக்கு ஏற்கனவே சொன்னால் உயிர்ச்சத்து ஏ உள்ள மூலிகைகள் எண்ணெயில் போடும்போது அழிஞ்சு விடுகின்றன. ஆனால் நாங்கள் அந்த வேறு சத்துக்களும் இதில் இருக்கிறபடியினாலே ஏதோ ஒரு சத்துக்கு தேவை பிள்ளைகள் வித்தியாசமான உணவுகளாக எடுக்க விரும்பும்போது இந்த முருங்கை இலையில் நிறைய இலைகளை எடுத்து இந்த உளுத்தம்பருப்பு அல்லது கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம் எல்லாம் போடிக்க இந்த இலையையும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வடை மாதிரி தட்டி போட்டு எடுத்து எடுக்கிறன்றாலும் இதால் எடுக்கலாம். கூடுதலாக அந்த இது வந்து சிலர் சொல்லுவினம் அந்த உடம்பை உருக்கும் என்று சொல்லுவினம், அந்த உடம்பை உருக்குறமன்றது அர்த்தம் இல்லை, உடம்பை திடமாக வச்சிருக்கும், ஒரு ஃபிட்டாக வச்சிருக்கிற தன்மை இந்த முருங்கை இலைக்கு இருக்குது. அவை இந்த முருங்கை கீரையை கீரையாகவோ சொதி வடை போன்ற எந்த இதிலேயாவது எடுக்க வேணும். ரசம் வைக்கும்போது கூட நீங்கள் முருங்கை இலையை போட்டும் ரசம் வச்சும் பயன்படுத்தலாம். ஆகவே இந்த ஒரு வாரத்தில் 3 நாட்கள் அல்லது 4 நாட்களாவது இந்த முருங்கை இலையை சேர்த்து சாப்பிடணும். இந்த தேக வலி, மூட்டு வலி இருக்கிறாக்கள் வாதநாராயணன் இலையையும் முருங்கை இலையையும் முடக்கரத்தான், நான் ஏற்கனவே இந்த மூண்டு இலக்கீரையும் காட்டினேன், இந்த மூண்டையும் சேர்த்தும் வறுத்து பயன்படுத்தலாம். அடுத்த முக்கியமான மூலிகை தேங்காய்ப்பு கீரை. இந்த தேங்காய்ப்பு கீரை உங்களுக்கு நிறைய பேருக்கு கீரை என்று தெரியாது, அந்த மூலிகைன்ற பேரிலேயே இருக்குது தேங்காய்ப்பூ கீரை. சிறந்த கீரை, தனியாக இந்த கீரையை மட்டுமில்லை மற்ற கீரைகளோடு இதை சேர்த்து கடைஞ்சு சாப்பிடலாம். கூடுதலாக சிறுநீரகங்களில் பிரச்சனை இருந்தால், சிறுநீர் போகிற நேரம் எரிச்சல் அல்லது சொட்டு சொட்டாக சிறுநீர் போகிற பிரச்சனைகள் இருக்கிறாக்கள் இந்த தேங்காய்ப்பு கீரையை மற்ற முளக்கீரையோடு இந்தளவு கீரை சேர்க்கலாம். ஒருபடி முளக்கீரைக்கு இந்தளவு கீரை நீங்கள் சேர்க்கலாம், சேர்த்து கடைஞ்செடுக்க வேணும். தனியாக இந்த கீரையையும் கடைஞ்செடுக்கலாம். சிறுநீர்
தரையில் ஏற்படுற உபாதைகளை நீக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் டெய்லி இந்த கீரையை கடைஞ்சி நீங்கள் சாப்பிடக்கூடாது. வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் எடுக்கணும். இரண்டா, இது வந்து பொட்டாசியம் டிப்ளீஷன் டயரோட்டிக், அதாவது பொட்டாசியத்தையும் இழுத்து கொண்டு வெளியில் போகிற சிறுநீரை கூட கழிக்கிற தன்மை இருக்கிறபடியாக தொடர்ச்சியாக கொடுத்தமெண்டா அந்த உடம்பில் இருக்கிற அந்த எங்களுடைய தேவையான பொட்டாசியம் சத்தும் போயிடும். ஆனபடியாக இதுக்கு உடல் உஷ்ணத்தையும் தணித்து சிறுநீரையும் பெருக்கக்கூடிய தன்மை இருக்குது. இந்த தன்மை இருக்கிறபடியாக தொடர்ச்சியாக சமையாமல் அல்லது முளைக்கீரையோட சேர்த்து செய்யணும். வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் இந்த தேங்காய்ப்பு கீரையை பயன்படுத்தணும். அந்த சிறுநீரக கற்கள், சிறுநீர் தொற்றுக்கள், அடிக்கடி வாராக்கள் வந்து இந்த தேங்காய்ப்பு கீரையை முளைக்கீரையோட கடைஞ்சி தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் பயன்படுத்தணும். டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.